Hello, uncle. என்னடா இது வீட்டுக்கு வரவங்கலாம் பொங்க பொங்கன்னு வெட்டிட்டு இருக்க உள்ள பொங்கையான்னு மரியாதையா சொன்னையா ஆ அப்படி சொல்லு நீங்க போங்க உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது நீ போயிடு வா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இதுதான் அந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம் இது மணமகன் அறை இது மணமகள் அறை இது மணவறை ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரே தியாகம்தான் உன்னை உயர்த்தும் கிளி மூக்கு எலும்பு சம்பள கலர் சுண்டி விட்ட ரத்த வரம் மொத்தத்துல சூப்பர் பிகர் இன்னைக்கு அவளை நீ பாக்குற வாய புரக்கிற இல்ல கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத ஏன் எடுத்துக்கிற இவ கிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண எதிர்பார்க்கிறாங்க வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ I'm waiting ஒரு தடவை நிறைய பேச விரும்புது செயலை காட்ட விரும்புது போன முறை நீங்க இங்க வந்த போது அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டீர்களா How do I tell you? No comments. Simply wait. ஏதோ சேர்த்து விட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம் எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா தோக்கறது ஒண்ணு எனக்கு புதுசு கிடையாது ரொம்ப பார்த்துட்டேன் அப்படியே பழகிட்டு இருக்கோம் பேரு வாராசாத்தி வாரத்தி அக்கிடி போத்தி
நான் இப்போ வாழ போறேன். ஏன் அப்படின்ட்டா, நான் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, நைட் ஆனா ஒரே இருட்டாயிடும் வீட்டுல, ஒரே நைட் ஃபுல்லா இருட்டா இருக்கும். ஏன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருப்பாங்க. சரி ஏதாச்சும் படம் பாக்கலாம் அப்படின்னு மொபைல் எடுத்தா மொபைலும் ஒரே இருட்டா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா சார்ஜ் இருக்காது, சுத்தமா சார்ஜே இருக்காது. ஏன்னா நான் அப்படியே பிக் பாஸ் வந்து ரிப்பீட்ல போட்டு அன்சீன் அதெல்லாம் பாக்குறேன் நானு. சோ சார்ஜ் இருக்காது. அதனால நானே வந்து என்னோட ரூம்ல இருந்து எழுந்திருச்சு நானே போய் நடந்து ஹால் வரைக்கும் போய் அந்த சார்ஜ் எடுத்து போய் பிளக்ல மாட்டி அந்த சார்ஜர் கீழே தொங்கும் என் போன் மாட்டினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு லைட்டே வரும். இதெல்லாம் நான் வந்து டெய்லிவே பண்றேன். இதை நான் சொல்லணுன்றதுக்காக சொல்ல, எனக்கு அழுக வருது, சோ நீங்களும் அழணும், அதுக்காக தான் நான் சொல்றேன். அது கூட பரவாயில்ல, எனக்கு நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு மொத்தமே ரெண்டு கால் தான், ரெண்டு கால் தான் இருந்தது, ரெண்டு கை, ஒரு மூக்கு ஒரு வாய் தான் இருக்கும். அண்ட் என்னை வந்து பார்க்க வரவங்க எல்லாருமே வந்து என்னை வந்து பேசல, எனக்கு பேச்சு வராது, எனக்கு நடக்கவும் முடியாது. அப்ப எனக்கு வந்து ஒரு 10 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பிறந்து 10 மாசத்துல எனக்கு அதெல்லாம் வராது, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். எனக்கு வெளியே சொல்லவும் தெரியாது, நான் அப்படியே ஃபுல்லா வீறி வீறின்னு கத்தி அழுவேன். எல்லாரும் என்ன பார்த்து வந்து சிரிப்பாங்க, எனக்கு ஒரே அவமானமா போயிடும், எனக்கு என்ன பண்ணனே தெரியாது. பட் இப்ப நான் பேசுறேன் கத்துறேன், ஆனா எல்லாருமே என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு புரியல நான் என்ன பண்ணணும்னே எனக்கு புரியல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. போடுறது